நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்கு அச்சுறுத்தல். வெளியாகும் புதிய சட்ட மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக திரண்ட இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா தலைமையகத்திற்கு மகஜர். வடமாகாணத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள காலநிலை எச்சரிக்கை. ஜனநாயக உரிமையை மீறுகிறது அரசு, ஆசிய தூதுவரிடம் சஜித் சுட்டிக்காட்டு. லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் போர் எச்சரிக்கை. ஹிஸ்புல்லா நடத்திய கடும் தாக்குதல். அரசாங்கத்துக்கு 2 நாள் காலக்கெடு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் காணி பிரச்சினைக்கு தீர்வுகாண நடவடிக்கை. ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஜேமலில் அகதிகள் படகு விபத்து, 49 பேர் மாயம். உத்தேச நாடாளுமன்ற தரநிலை சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியற்றவர்களை நீக்க முடியும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விரைவில் தரநிலை சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதற்கு முன்னர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இதுகுறித்து கட்சித் தலைவர்களுடன் பேசுவார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் பேசி அதில் தேவையான திருத்தங்களை அவர் செய்வார் என்று அமைச்சர் விஜயதாச கூறியுள்ளார். சோல்பரி பிரபு காலத்தில் இருந்த சட்டமும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் சபையில் வெளியேற்றுவதற்கான அதன் விதிகளும் இன்னும் நடைமுறையில் இருப்பதாக நீதிமன்றங்கள் அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார். பாலஸ்தீனத்தின் காசாவில் மனிதாபிமானமற்ற முறையில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் மனித படுகொலையையும் கொடூர தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டுமென கோரிக்கையொன்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஐநா பாதுகாப்பு சபை தாக்குதல் விவகாரங்களில் தலையிடுமாறு கோரி 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கோரிக்கை கடிதம் கொழும்பிலுள்ள ஐநா தலைமையகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அந்த கடிதத்தின் பிரதி கொழும்பிலுள்ள பாலஸ்தீன தூதுவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராகுப் ஹக்கீம், ரிசாத் பதிஜுதீன், வீரசுமன் வீரசிங்க, பௌசி ஹலீம், இசாக் ரஸ்மான், ஹரீஸ் மற்றும் தௌபிக் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோரிக்கை கடிதத்தை கையளித்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினரான ரிசாத் பதிஜுதீன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், 159 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கோரிக்கை கடிதம் இன்று காலை கொழும்பிலுள்ள ஐநா தலைமையகத்தில் கையளித்துள்ளோம். ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரெஸ் அவர்களுக்கு முகவரியிட்ட இந்த கடிதமே இலங்கை தூதரகத்தில் கையளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற அங்கம் வகிக்கும் 225 பேரும் இதே நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். எனினும் இந்த முயற்சி அவசரமாக மேற்கொள்ளப்பட்டதனால் அனைவரினது கையொப்பங்களையும் பெற முடியாமல் போய்விட்டது. இஸ்ரேலியர்களால் ஏவப்படும் ஏவுகணைகளும் பொழியப்பட்டு வரும் குண்டுகளும் ஹாசாவில் மிக மோசமான அழிவை ஏற்படுத்தி வருகின்றன. பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் என்ற விவசாயின்றி குண்டுகளை வீசி இந்த அக்கிரமங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அல்சிபா வைத்தியசாலை மீதும் குண்டுகள் வீசப்பட்டு அங்குள்ள நோயாளர்கள், வைத்தியர்கள் உட்பட மருத்துவ உதவியாளர்களும் பலரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஹாசாவே ஒரு மயான பூமியாக மாறியுள்ளது. எனவே யுத்த நிறுத்தத்தினால் மட்டுமே இந்த மக்களை காப்பாற்ற முடியும். எனவே யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளோம். அது மாத்திரமன்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான ரீதியில் உதவிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேல் மேற்கொள்ளும் இந்த அராஜகத்துக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது. இந்த யுத்தத்தினால் 120 மேற்பட்ட ஐநா ஊழியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். ஐநாவில் அங்கம் வகிக்கும் நாடுகளில் 120 உலக நாடுகள் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என பிரேரணை கொண்டு வந்த போதும் ஐநாவில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாதிருக்கின்றது. அத்துடன் 54 மேற்பட்ட முஸ்லிம் நாடுகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அதேபோன்று அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகள் ஆகியவற்றுக்கும், மேற்குலக நாடுகளான பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கும் இந்த கடிதத்தின் பிரதியை அனுப்ப நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல பகுதிகளில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஏனைய மாகாணங்களில் பிற்பகல் 2 பின்னர் இடைக்கிடை மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் 50 மில்லிலிட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படும் என திணைக்களம் கூறுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் போல் வெஸ்லி ஸ்டீவன்ஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு
கூட்டமைப்பு நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. இதன்போது இலங்கையின் தற்போதைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2024 தற்போதைய ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பாதீட்டில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆஸ்திரேலிய தூதுவருக்கு எடுத்துரைத்தார். அத்துடன் தற்போதைய அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறி தேர்தல் தொடர்ச்சியாக ஒத்திவைத்துள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆஸ்திரேலிய தூதுவரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதி தூதுவர் திருமதி லலிதா கபூர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்த்தன மற்றும் நிரோசன் பெரேரா ஆகியோரும் இச்சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதல்களில் 7 இஸ்ரேலிய வீரர்கள் உள்ளிட்ட 17 பேர் காயமடைந்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலால் இஸ்ரேல் கடும் கோபம் அடைந்துள்ளது. எனவே லெபனானுக்கு எதிராக போர் தொடுக்கும் அபாயம் இருப்பதாக இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இடையே கடும் சண்டை நடந்து வரும் நிலையில் தற்போது லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான எல்லைகளிலும் மோதல்கள் அதிகரித்துள்ளது. ஹாசா மக்களுக்கு ஆதரவாக லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலின் வடக்கு எல்லைப் பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். நேற்று 1 மணி நேரத்திற்குள் 15 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் 4 ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அழித்ததாகவும் கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 7 இஸ்ரேலிய வீரர்கள் உள்ளிட்ட 17 பேர் காயமடைந்துள்ளனர். ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை ஆயுத களஞ்சியம் ஹமாஸின் ஆயுத களஞ்சியமாக இருப்பதாக நம்பும் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிராக முழுமையான போருக்கான அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு எடுக்கப்பட்ட எந்தவொரு முடிவும் 2024 வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரிதாலுக்கே குற்றம் சாட்டியுள்ளார். வைத்தியர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கொள்கை என்ன என்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி வருகிறோம். அரசாங்கம் எமக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள விடயங்களுக்கும் பாரிய இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளி குறித்து அதிகாரிகளிடமிருந்து சரியான விளக்கம் இல்லை. நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டது மருத்துவர்களுக்கு பொருளாதார நீதி வழங்க வேண்டும் என்பதையே. அந்த நோக்கத்திற்கு தேவையான தீர்வு வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை. அடுத்த சில நாட்களில் இது தொடர்பாக அதிகாரிகளிடமிருந்து விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம். 2 அல்லது 3 நாட்களுக்குள் அதிகாரிகளின் பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அரசாங்கத்தின் பதிலை பரிசீலித்த பின்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூடி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்றார். வரவு செலவு திட்டத்தின் மூலம் மாகாணத்துக்கு பாரிய அளவில் ஒதுக்கீடுகளை செய்துள்ளதுடன் வன்னி மாவட்ட மக்கள் எதிர்கொண்டு வரும் காணி பிரச்சினைகளுக்கும் தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த சவால்களை எதிர்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யவும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பாரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகளை செய்துள்ளார். குறிப்பாக கடற்தொழிலை விருத்தி செய்வதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருப்பதன் மூலம் குறிப்பாக வடமாகாண கடற்தொழிலாளர்களுக்கு பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமாகிறது. அத்துடன் வன்னி மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக காணி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அதேபோன்று விவசாயிகளுக்கு காணி வழங்குவதற்கு 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எமது பகுதியை பொறுத்தவரையில் காணி பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனையாகும். என்றாலும் ஜனாதிபதி இதனை உணர்ந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பது எமக்கு கிடைத்திருக்கும் பெரும் வரமாகவே நான் காணுகின்றேன் என்றார். ஜேமன் அருகே அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த 49 பேரை காணவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து எண்ணெய் வளமிக்க வளைகுடா நாடுகளை நோக்கி 75 பேருடன் சென்று கொண்டிருந்த குறித்த படகு வேகமாக வீசிய காற்றில் நிலை குலைந்து அதிலிருந்தவர்கள் கடலுக்குள் விழுந்ததாக கூறப்படுகின்றது. விபத்து பகுதியிலிருந்து 26 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 49 பேரும் மாயமாகியுள்ளதாக ஜெர்மன் கடலோர காவற்படையினர் கூறுகின்றனர். மாயமானவர்களில் யாரும் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விபத்தில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது.